விநாயகர் லீலையின் மெய்மையும் பொருத்தமும். ஸ்ரீரங்கத்தை பற்றி ஸ்தல புராணத்தில் எப்படி இருக்கிறதோ ஞாபகமில்லை. ஆதியிலிருந்தே அந்த மூர்த்திக்கு ரங்கராஜ பேர் உண்டு என்றும், அவர் இருக்கும் விமானத்துக்கு ஸ்ரீரங்கம் என்று பேர் உண்டு என்றும் இருக்கிறதோ என்னவோ. வைஷ்ணவர்களுடைய ஸ்தல புராணமானதால் விக்னேஸ்வரர் சமாச்சாரம் அதில் இல்லை என்று மட்டும் ஞாபகம் இருக்கிறது. ராமர் காலத்திலே இருந்த சோழ ராஜா தர்மவர்மா என்று அவனுக்கு பேர். ஸ்ரீரங்கம் மூலஸ்தானத்தை சுற்றியுள்ள பிராகாரத்துக்கு தர்மவர்மன் சுற்று என்றே பெயர். அந்த ராஜா ரொம்ப காலமாகவே இந்த இக்ஷ்வாகு வம்ச குலதெய்வத்தை தன்னுடைய ராஜ்யத்தில் எழுந்தருளணும் என்று தபஸ் இருந்ததால் விபீஷணர் கொண்டு வந்த விக்கிரகம் இங்கே அவர் சிரம பரிகாரத்திற்காக இறக்கி வைத்த போது இந்த இடத்திலேயே நிலை குத்திட்டு விட்டது என்றுதான் அதில் சொல்லி அதோடு விட்டிருக்கிறது என்று ஞாபகம். ஆனால் லோகத்தில் பிரசித்தமாய் இருப்பது விக்னேஸ்வரரின் லீலையால் விக்கிரகம் பிரதிஷ்டையானதாகத்தான். நம்முடைய மதத்தில் ரெண்டு பெரிய பிரிவுகளாக இருக்கும் சைவ வைஷ்ணவர்களை சமரசப்படுத்துவதாக இந்த கதை இருப்பதால் மனசுக்கு ஹிதமாயிருக்கிறது. மேலே கதை போயிருக்கிற போக்கு அதற்கு இருக்கும் சத்தியத்துவத்தையும் காட்டுவதாக இருக்கிறது. கதை எப்படி போனதாக பார்த்தோம். பிள்ளையார் ஓடு ஓடு என்று ஓடி மலைக்கோட்டை உச்சிக்கு போனார். விபீஷ்ணர் துரத்து துரத்து என்று துரத்தி கொண்டே போய் சிறுசிலே குட்டினார் என்றுதான் பார்த்தோம். அதற்கேற்ப உச்சி பிள்ளையார் பிம்பத்தின் சிறுசில் இன்றைக்கும் குட்டுப்பட்டதில் உண்டான வடு இருக்கிறது. பிள்ளையார் மலை உச்சியில் இருப்பதே அபூர்வம். விபீஷ்ணரிடம் அகப்படாமல் இருக்கத்தான் அவர் மலையேறி வந்து அங்கே அப்படியே ஸ்திர வாசம் கொண்டு விட்டார் என்பது பொருத்தமாக இருக்கிறது. இதிலேயே பெரிய யோக சாஸ்திர தத்துவார்த்தமும் இருக்கிறது. அடி மூலாதாரத்தையும் உச்சி சஹசிராரத்தையும் சேர்த்து வைக்கிற தத்துவம். அந்த விஸ்தாரம் இப்போது வேண்டாம். ஸ்ரீரங்கநாதருக்கு விக்னேஸ்வர சம்பந்தம் இருப்பதில் இன்னொரு பொருத்தமும் உண்டு. அகஸ்தியர் கமண்டலுவுக்குள் அடைத்து வைத்திருந்த காவேரியை வெளியிலே ஆறாக பிரவகிக்க பண்ணினவரே விக்னேஸ்வரர் தான். காக்காய் ரூபத்திலே போய் கமண்டலுவை கவிழ்த்து ஓடவிட்டார் என்று கதை. காக்காயை அகஸ்தியர் துரத்தி கொண்டு போனார். அப்போது காக்காய் பிரம்மச்சாரியாக மாறிற்று. விபீஷ்ணர் கதையிலும் பிரம்மச்சாரியாக அவர் ஆனதை பார்க்கிறோம். இப்போது விபீஷ்ணர் அவரை குட்ட போனார் என்றும் பார்த்தோம். பூர்வத்திலும் அவரை குட்டத்தான் அகஸ்தியர் கையை முஷ்டியாக மடக்கி கொண்டு துரத்தினார். இப்போது குட்டுப்பட்ட அப்புறம் ஸ்வயரூபம் காட்டிய விக்னேஸ்வரர் அப்போது குட்டு படுகிறதற்கு முந்தையே மகர்ஷிக்கு திவ்ய ரூபத்தில் தரிசனம் கொடுத்து விட்டார். ஐயோ, உன்னையா குட்ட போனேன், இந்த அபச்சாரத்துக்காக என்னையேதான் குட்டிக்கணும் என்று அகஸ்தியர் ரெண்டு கையாலும் ரெண்டு பொட்டிலும் குட்டி கொண்டார். அவருக்கு நிரம்ப அனுகிரகம் செய்த பிள்ளையார் அப்போதுதான் அவர் குட்டி கொண்டதை தம்முடைய வழிபாட்டிலேயே ஒரு முக்கியமான அம்சமாக பண்ணி சகல ஜனங்களும் அப்படி பண்ணணும் என்று வைத்தார் என்று ஒரு கதை. இந்த இரண்டு கதைகளிலும் இருக்கிற ஒற்றுமை, ஒன்றை மற்றது காம்ப்ளிமெண்ட் பண்ணுவது ஆகியவற்றுக்கு சிகரமாக மகாவிஷ்ணு, காவேரி, விக்னேஸ்வரர் மூவரையும் சம்பந்தப்படுத்துவதாக ஒன்று வருகிறது. ஆதியில் விக்னேஸ்வரர் கமண்டலுவை கவிழ்த்து காவேரியாக ஓட வைத்தது எங்கே என்றால், மேற்கு தொடர்ச்சி மலையில் சஹ்யாத்ரி என்று இருக்கிற இடத்தில் ஒரு நெல்லி மரத்தின் அடியிலிருந்துதான். நெல்லி மரத்தடிதான் காவேரிக்கு உற்பத்தி உற்பத்தி ஸ்தானம். அந்த நெல்லி மரம் சாக்ஷாத் மகாவிஷ்ணுதான், பெருமாள்தான். அப்படி விருக்ஷ ரூபத்தில் நின்றார். விஷ்ணு மாயையின் ஒரு அம்சமே லோபாமுத்ரை என்ற ஸ்திரீ ஆகி, அந்த லோபாமுத்ரை அகஸ்தியருக்கு பத்னியாகி அப்புறம் அவருடைய கமண்டலு தீர்த்தமாக ஆனது. அவள் காவேரியாக பகவானின் பாதத்தில் இருந்து பிரவகித்த போது அவர் அவளிடம் பரம பிரியத்துடன், கங்கையும் என்னுடைய பாத தீர்த்தத்திலிருந்துதான் பெருக்கெடுத்து ஓடினாள், அவளை காட்டிலும் எனக்கு பிரியம், ஆகையினாலே அவளுக்கு என் பாத ஸ்பர்ஷம் மாத்திரம் கிடைத்ததென்றால் உனக்கோ என் சர்வாங்க ஸ்பர்ஷமும் கிடைக்க அனுகிரகிக்கிறேன். இப்போது மரத்தடி வேரிலிருந்து புறப்பட்ட உனக்கு என் பாத ஸ்பர்ஷம் கிடைத்திருக்கிறது.
அப்புறம் மகாநதியாக ஓடி வரும்போது இரண்டாக பிரிந்து அப்புறம் ஒன்று சேர்கிற தீர்வில் இரண்டு ஹஸ்தத்தாலும் என்னை அப்படியே முழுசாக இரண்டு பக்கமும் அணைத்து கொள்வாய் என்றார். அவர் அன்றைக்கு அப்படி வரம் தருவதற்கு பிள்ளையார் சுழி போட்டவர் அவருடைய பாதரூபமான நெல்லி மரவேரில் கமண்டலுவை கொட்டி கவிழ்த்த பிள்ளையார்தான். ஆகையினாலே அவரேதான் உபயகாவேரியாக இரட்டை பெருக்காக்கி அவள் ஓடிய இடத்தில் அவள் ரெண்டு ஹஸ்தத்தாலும் ஆலிங்கனம் செய்து கொள்ளும்படியாக ராமர் விபீஷ்ணனுக்கு கொடுத்த ஜீவ சைத்தன்யமுள்ள பெருமாள் விக்கிரகத்தை ஸ்தாபித்தார் என்பது புலவர்கள் பாஷையில் சால பொருத்தம்தானே. இன்னொரு பொருத்தம் சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் சம எடை கட்டுவதான பொருத்தம் சொல்கிறேன். ராவண சம்ஹாரத்திற்கு அப்புறம் விபீஷ்ணர் ராமரிடமிருந்து அவருடைய மூல ரூபமான ரங்கநாதருடைய விக்கிரகத்தை பெற்றுக்கொண்டார் என்றால் அந்த ராவணனும் கைலாசத்தில் பரமசிவனிடமிருந்து அவருடைய ஸ்வரூபமே ஆன ஆத்மலிங்கத்தை பெற்றுக்கொண்டவன்தான். அதை அவன் லங்கைக்கு எடுத்துக்கொண்டு போகும்போது நம் கதை மாதிரியே அதை பூமியில் வைக்கப்படாது என்று சுவாமி ஆக்ஞை பண்ணியிருந்தார். அப்போதும் பிள்ளையார்தான் இதே மாதிரி குறும்பு பண்ணி கைலாசலிங்கம் இந்த பாரத தேசத்தை விட்டு போகாமல் ரட்சித்து கொடுத்தார். அந்த லிங்கம் பிரதிஷ்டையான இடம்தான் கோகர்ணம். கோவாவுக்கு கீழே கர்நாடகத்தில் மேற்கு சமுத்திர கரையில் இருக்கும் மகாக்ஷேத்திரம். துவாரகை மாதிரி, ராமேஸ்வரம் மாதிரி அது ஒரு தீவு. அங்கே சுவாமிக்கு மகாபலேஸ்வரர் என்று பெயர். பிள்ளையார் பூமியில் வைத்து லிங்கம் நன்றாக பிரதிஷ்டை ஆணவிட்டு ராவணன் தன்னுடைய பலம் முழுதையும் ராட்சச பலம் என்று சொல்லும் அத்தனை பலத்தையும் காட்டி அதை பெயர்த்தெடுக்க பார்த்தும் முடியவில்லை. ராவண பலத்தையும் அசக்தி ஆக்கினதாலேயே சுவாமிக்கு மகாபலேஸ்வரர் என்று பெயர். அண்ணன்காரன் சிவலிங்கத்தை கொண்டு போக விடாமல் பண்ணினவர் தம்பி மகாவிஷ்ணு விக்கிரகத்தை கொண்டு போக மட்டும் விட்டிருப்பாரா? அதனால் நம்முடைய கதை சத்தியமானதுதான் என்று ஆகிறது.